ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருபவர் லட்சுமி ராமகிருஷ்ணன். குடும்ப தகராறை தீர்த்து வைக்கும் வகையில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு தேவையானதா இல்லையா, அதை எப்படி மக்கள் பார்க்கிறார்கள், அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார். மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டுள்ளனர், அதனால்தான் 1500வது பகுதியை நான் தொகுத்து வழங்குகிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரபலங்கள் மூலியமாக சொன்னால் அது மக்களை எளிதாக போய் சேரும். அதனால்தான் விளம்பரங்களில் கூட பெரிய பிரபலங்களை நடிக்க வைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசப்படும் எந்த ஒரு விஷயமும் பர்சனல் கிடையாது. உங்களுடைய பிரச்சனையை டிவி ஷோ என்று தெரிந்த காரணத்தோடு தான் நீங்கள் இங்கு வருகிறீர்கள். ஒரு கள்ளக்காதல் எல்லை மீறி போகிறது என்றால் அது அவரது குடும்பங்கள் சுற்றத்தார் முன்னிலையில் அவமானப்பட்டு நிற்பது பெண் மட்டும்தான். இந்த நிலையில் தான் அந்த பெண் சொல்வதெல்லாம் உண்மைக்கு வருகிறாள். அப்போது அந்த பெண் எதற்காக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் அது 4 பேர் தெரிந்து கொள்ளட்டும். நான் செய்த இந்த தவறை வேறு யாரும் செய்திடக்கூடாது. இதனால்தான் இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதுவே ஒளிபரப்பப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. வேலை செய்யும் போது நமக்கு ஒரு சமூக அக்கறை பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும். நான் திருசா இல்லைன்னா நயன்தாரா படத்தில் நடித்திருந்தால் 15 கோடி ரூபாய் எனக்கு லாபம் கிடைத்திருக்கும். சமூக அக்கறையின் காரணமாகத்தான் நான் அந்த படத்தில் நடிக்கவில்லை. சேனல் என்றால் அதற்கென்று ஒரு விதிமுறைகள் உள்ளது. ப்ரமோஷனுக்காக சில குளறுபடிகள் செய்தால்தான் மக்களை கவர முடியும். அப்பொழுதுதான் மக்கள் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்ப்பார்கள். யாரிடமும் நீ அழு என்று நாங்கள் சொன்னது கிடையாது. எந்த ஒரு பகுதியிலும் நான் அதை மேலும் சுவாரஸ்யம் செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் கூட நினைத்ததில்லை. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எப்பொழுதும் நடந்து கொண்டது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் பல பகுதிகள் நாங்கள் ஒளிபரப்பவில்லை. சில விஷயங்கள் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அல்லது அந்த பெண் பிரச்சனைக்கு மாற்றப்படுவாள் என்றால் அதை நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம். சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு பல எதிர்ப்புகள் இருக்கிறது, ஆனால் அந்த எதிர்ப்பை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். சொல்வதெல்லாம் உண்மை பற்றின உங்களோட கருத்துக்களையும் லட்சுமி ராமகிருஷ்ணனை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் தவிர வேற யார் வந்தால் கரெக்டாக இருக்கும், அல்லது இவங்களோட இடத்த வேற யாராச்சும் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.